இன்றைக்கி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய 6 கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஓன் கார்ஸ் எல்லாமே செல் பண்ணக்கூடிய அந்த ஷாப்பில் இருந்தால் நம்ம இன்றைக்கான ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிவியூவில் பார்த்தி என்ன வண்டியெலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூண்டாயில் வெர்னா, ஃப்ளூட்டிக் வெர்னா இருக்குது, மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு இனோவா இருக்குது, அப்புறம் ஃபார்ச்சுனர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ், ஆல்டோ 800 தனியாக இருக்குது, சாண்ட்ரோ இருக்குது, இண்டிகா இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இன்றைக்கான அப்டேட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அது போக இவங்ககிட்ட ஒரு வேன் ஒன்று வந்துருக்கு, மஹிந்திரா வேன், லோ பட்ஜெட்லேயே வந்திருக்கு, மான்சா, ரெண்டு மான்சா இருக்குது. ஸோ இந்த A to Z டீடைல் இன்றைக்கி நம்ம அப்டேட்டில் அவங்க தான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 6 கார்ஸோட ஓனர் 1 by 1 சொல்லுவாங்க. வெல்கம் டு 6 கார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் 2018 மாடல், சிங்கிள் ஓனர், 95,000 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது, 4 டயரும் 80% இருக்குது, வித் பில்லோடு இருக்குது. வாங்க, இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த பக்கத்தையும் பாருங்கள், வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ கிடையாது, 4 டயருமே ஒரு 80% இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6,80,000 ரூபா. இதுக்கு லோன் ஒரு 5.5 லட்சம் ரூபா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ச்சூனர், 2010 மாடல், 2 ஓனரு, 175 ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும், பேக் வீலில் ஒரு 60% இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். வண்டியில் ஒரு சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து ஒரு 1 இயர் இருக்குது. வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8,90 வரும். நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னாக்கா இனோவா, 2012, 2 ஓனர், 125 ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது வந்து 4 டயருமே புதுசு, புதுசு மாற்றினதுக்கு பில் இருக்குது, 26,000 மாற்றிருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். வண்டியில் ஒரு சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது. இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 7,90. டச் ஸ்க்ரீன் வச்சுருக்குது வண்டியில், வாங்க பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விஃப்ட்டு VDI இன்ஜின், 2017 மாடல், 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 4 டயரும் ஒரு 80% இருக்கும். இப்போ சீட்டு கவர் கூட இப்போ புதுசாக மாற்றினது தான், வாங்க பார்க்கலாம். இந்த வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது. நேரில் வாங்க, குறைச்சி பேசிக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தாக்கா ஹோண்டாய் வெர்னா 2011 மாடல். இது வந்து 1:40 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. முன்னாடி 2 டயர் புதுசு, பின்னாடி டயர் வந்து ஒரு 60% இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கனாக்கா 2.90 வரும். பார்க்குறது பார்த்தீங்கனாக்கா மாருதி சுசுக்கி ஆல்டோ 800 2015 2 owner. இது வந்து ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயரும் ஒரு 75% இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.45 வரும். வாங்க பார்க்கலாம் வண்டி உள்ள. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா மான்சா 2014 மாடல் 2 owner. 1:10 ஓடி இருக்குது. டயர் ஒரு 75% இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ வண்டி 2011 மாடல் 2 owner. இது எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:15 ஓடி இருக்குது. டயர் வந்து ஒரு 65% இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1:35 வரும். கொஞ்சம் நேரில் வந்தாக்கா கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம். மாருதி சுசுக்கி ஆல்டோ 2011 மாடல் சிங்கிள் ஓனரு. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் ஒரு 80% இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.95 வருது. நேரில் வாங்க, குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் சான்ட்ரோ 2004 மாடல் 2024 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75% இருக்கும். இந்த கண்ணாடியில் லைட்டாக ஒரு கீரல் இருக்குது. அப்புறம் ரன்னிங் போர்டு லைட்டாக அரிச்சிருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 78,000 வரும். நேரில் வாங்க, குறைச்சி பண்ணிக்கலாம். Yeah.
ஸோ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டாடா இண்டிகோ 2010 சிங்கிள் ஓனரு. ரெண்டு டயரும் வந்து புதுசு, பேட்டரி புது பேட்டரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்கும். இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 78,000 வரும். நேரில் வந்து பார்த்தா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வாங்க வண்டி பார்க்க. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி 800 2001 மாடல், எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை. ஒரு 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் வந்து ஒரு 70% இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்குது. ஓட்டி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அருமையான வண்டி, ஸ்ட்ராங்காக இருக்கும் வண்டி. வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 48,000 வரும். நேரில் வாங்க, கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம். நாங்கள் வண்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா டூரிஸ்ட்டு 2009 3 ஓனரு. இன்ஜின் கியர் பாக்ஸு நல்லா இருக்குது. டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 80% இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 390 வரும். நேரில் வாங்க, கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம். வாங்க வண்டி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாடா மான்சா 2014 மாடல், 2 ஓனரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 110 ஓடி இருக்குது. டயர் வந்து ஒரு 80% இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 255 வருது. வாங்க நேரில் வந்தால் கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த 6 கார்ஸோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இவங்களுடைய அப்டேட் தொடர்ந்து வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நிறைய அடுத்தடுத்து இவங்ககிட்ட நிறைய கார்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த ரிவியூவில் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த வண்டியில் நீங்கள் பார்த்த எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்டு கார்ஸோட ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.